வெல்கம் பிளாச்சி வீட்டு சமையல். இப்போ சூப்பராக ஒரு ரசகுல்லா தயார் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் முதல்ல காய்ச்சிக்கலாம். நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் ஆரஞ்சு கலர் பால். இந்த கவர் எடுத்திருக்கேன், 1 லிட்டர். ஒரு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். நல்லா திரிஞ்சு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் திரிஞ்சு வரட்டும். இது நல்லா திரிஞ்சிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி தனியாக, பால் தனியாக வந்துடுச்சு. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டிக்கலாம். மெலிசாக வெள்ளை துணி போட்டு வடிகட்டுவோம். வடிகட்டி நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தூள் தூள் ஆக்கிடலாம். பாருங்க, ஃபுல்லா ட்ரையா தண்ணியே இல்லாம இருக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணியாச்சு, குட்டி குட்டியா. இப்போ நம்ம சர்க்கரை பாகு எடுத்துடலாம். 1 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி, 3 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு விரிசல் கூட விடாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ ரசகுல்லா தயாராகிடுச்சு, ஷவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசகுல்லா செஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு வந்திருக்கு ரசகுல்லா. ஸ்பாஞ்ச் மாதிரி பாருங்க. சரி, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.